கொச்சிக்கடை அந்தோணியாருக்கு பாதுகாப்பு வழங்கும் பௌத்த குரு. வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதிபலன் மத ரீதியாக ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஒரு சம்பவம் தற்சமயம் இடம்பெற்றிருக்கின்றது. கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்துக்கு காவலில் நிற்கும் பௌத்த தேரர். அண்மையில் பாரிய குண்டு தாக்குதலுக்கு இலக்கான கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்துக்கு ராகுலு ஹமி தேரர் விஜயம் செய்திருந்தார். அங்கு சென்ற அவர் ஆலயத்தின் புனர் நிர்மாண பணிகளை பார்வையிட்டதோடு அருட்தந்தையார்களோடு கலந்துரையாடியிருக்கின்றார். அவருடன் இணைந்து மற்றொரு தேரரும் அங்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். அத்துடன் இனிமேல் இதுபோல் நடக்காமல் இருப்பதற்கு நாங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி உள்ளதுடன் ஆலயத்துக்கு காவல் இருப்பது போல் அவர் இருக்கும் புகைப்படம் ஒன்று தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டும் வருகின்றது என்று நாங்கள் பார்த்து விடையும். கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்துக்கு காவல் நிற்கும் பௌத்த தேரர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின் மதங்களுக்கு இடையில் நல்ல ஒற்றுமை காணப்படுகின்றது.